தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு வணக்கம். அக்னி நட்சத்திரம் வந்த உடனேயே தமிழகம் முழுவதும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்பா தாங்க முடியாது வெயில், என்ன செய்யறதுன்னு தெரியல, ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னு இந்த வெயிலுக்கு தற்காத்து கொள்வதற்கு பல வேலைகளை பார்க்குறோம். கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பந்தல் போட்டு விடுவாங்க. இப்போ கூட நம்முடைய நகராட்சியில் அழகாக ஒன்று செஞ்சுருக்காங்க. எங்கனையெல்லாம் நம்முடைய சிக்னல் இருக்கோ அந்த இடத்துலலாம் நிற்கிற போது அவங்களுக்கு வெயில் பந்தல் மாதிரி போட்டு விட்ருக்காங்க. உண்மையில் அது பாராட்டத்தக்க ஒன்று. கோயில் சுற்றுப்புறத்துலையும் அப்படி செய்வாங்க, கீழே சுடாமல் இருக்கிறதுக்காக. அப்போ தர சுடுது, தலை சுடுது, உடம்பெல்லாம் சுடேறுது, தாங்க முடியாத வெப்பமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் அக்னி நட்சத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். அக்னி நட்சத்திரங்கிறது 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமா, அதாவது அஸ்வினி தொடங்கி ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் அக்னி நட்சத்திரமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி இதுக்கு பேர் வந்தது? சூரியனே ஒரு நட்சத்திரம் தான், இதுதான் அறிவியலாளர்களுடைய கணிப்பு. இந்த சூரியன் மற்ற கிரகங்களை சுற்றி வருதுன்னு பழைய காலத்தில் அரிஸ்டாட்டில் பிளாட்டோலாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எழுதின பாடத்தை தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கலிலியோ போன்றவர்களும் அதே போல் அவரை தொடர்ந்து வந்த விஞ்ஞானிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, இல்லை, சூரியன் என்கின்ற நட்சத்திரம் நிலையாக இருக்கிறது, ஏனைய கிரகங்கள் அதனை சுற்றி வருகின்றன அப்படிங்கிறத நிரூபித்தாங்க. வெறும் வார்த்தையாக சொல்லலை, நிரூபித்தாங்க. கோபர்னிகஸ் போன்றவர்களும் கலிலியோ போன்றவர்களும் இதை நிரூபித்த பிறகுதான் சூரியன் நிலையாக கான்ஸ்டன்ட் நிலையாக இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது சுடர் விட்டு கொண்டிருக்கின்ற நெருப்பு கோளம், அதுதான் உண்மை. சரி, அது சுடர் விடுகிற கோளம் தான், நெருப்பு தான், அது ஏன் அப்புறம் திடீர்னு இவ்வளவு கூட வருது இந்த சித்திர மாதத்தில் அப்படின்னா, இந்த சித்திரை மாதத்தில் தான் அதனுடைய பயண இதை நம்ம பார்க்குறோம். அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு வடமொழியில் சொல்லுவாங்க. சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த சூரியனே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி மெதுவாக அப்படி நகழுமான். நம்ம வீட்டிலே நிழல் விழுகிறத வச்சு நீங்கள் பார்க்கலாம். என்ன வழக்கமாக விழுகிறதுனால கொஞ்சம் தள்ளி விழுகிற மாதிரி நமக்கு தோணும். அப்போ அப்படி பயணப்படுற போது அது எது வரைக்கும் வரும் அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு அந்த பயணம் இருக்கும். அதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர். வடக்கு நோக்கி பயணப்படுதல், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி. எவ்வளோ காலம்? 6 மாதம்ங்கிறப்ப தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இது வரைக்கும் வரும். இப்போ இந்த மாதத்துக்கு நடுவில் சித்திரை வர்றதுனால இந்த பயணப்படுகிற சூரியனுடைய பாதையில் பூமிக்கு மிக அருகில், இன்னும் நல்லா சொன்னால் பூமி தான் கிட்ட போகுது அதனுடைய சுழற்சியில். அப்படி போகிறபோது கதிர்கள் கிட்ட போனவுடனே, எப்படி இப்போ நம்ம நெருப்பு கிட்ட போனவுடனே சுடுமோ அதுபோல் சுடுற காலம் இந்த காலமாக. சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது தட்சிணாயணம்னு வர்ற போது திரும்பவும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போயிடும். இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பார்க்குறோம். இந்த மாதிரியான காலங்கள் கொஞ்சம் சூடான காலமாக இருக்குது. சித்திரை வைகாசி இளவேனில் ஆணி ஆடி முதுவேணுங்கிறோம். இந்த முதுவேணில்னு வர்ற போது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அந்த இளவேனில் இப்படி இருக்குது. ஆனாலும் இயற்கை நமக்கு இந்த காலங்களில் தாங்க அபூர்வமான அந்த விஷயங்களை அள்ளி கொடுக்குது. இளநீர், பதநீர், அதே போல் நுங்கு, வெள்ளரிக்காய், தண்ணீர், பழம் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இந்த காலங்களில் தான். இதையெல்லாம் உண்டு நம்ம பார்த்துக்கலாம், கையில் விசிறி வச்சுட்டு உட்காந்துருப்போம். சரி, இதனுடைய நாட்கள் எவ்வளவு அப்படின்னா, 24 நாட்கள் அப்படிங்கிறாங்க. 12 நாட்கள் முன்னாடி, 12 நாட்கள் பின்னாடி, இப்படி ஒரு கருத்து உண்டு. இது தவிர 21 நாட்கள்ங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 3 வேளை 21, 3-7 பின்னேழு அப்படிம்பாங்க. ஆனால் ஒன்று, அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்யும்பாங்க. அது மழை பெய்யறது நம்ம இப்போ நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்போ 21 நாள்
24 நாள் அப்படிங்கிறப்ப மே மாத 4ஆம் தேதி தொடங்கின இந்த அக்னி நட்சத்திரம் மே 28 வரைக்கும் இருக்குது. முன்னாடி 12 நாள், பின்னாடி 12 நாள் வெப்பம் கூடி வெப்பம் குறையும். சரி, இதுக்கு ஏதாவது புராண செய்திகள் இருக்கா? அப்படி பார்த்தா மகாபாரதத்தில் காண்டவ வன தகன சருக்கம்னு ஒரு பகுதி இருக்குது. இது என்ன அப்படின்னா, யமுனை ஆற்றங்கரையில் கண்ணபெருமானும் அர்ஜுனனும் ஒரு நாள் நீராட சென்றபோது ஒரு வயோதிகன் மிகுந்த நோயுற்றவனாக அருகில் வர, என்னை காக்க வேண்டும் என்று அவன் கேட்க, கண்ணபெருமான் தன்னுடைய ஞானதிருஷ்டியால் வந்தவன் யார் என்பதை கண்டுபிடிக்கிறார். அக்னி தேவனே, சொல், உன்னுடைய கவலை என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், சமீபத்தில் துர்வாச முனிவர் ஒரு பெரிய யாகத்தை தொடங்கினார். அந்த யாகம் வந்து விடாமல் செய்யப்பட்ட யாகம். அது 100 வருடமாக நடந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு. அதில் ஊற்றப்பட்ட நெய் பூரா நான் வந்து நெருப்பில் வாங்கிட்டதுனால எனக்கு அஜீரணம் ஏற்பட்டு நலிஞ்சு போனேன். இதை மீட்கணும்னா இந்த யமுனை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த காண்டவ வனம் இருக்கு இல்லையா, இதை நான் மருந்தாக உண்ண வேண்டும். காண்டவ வனம் மூலிகைகள் நிறைந்தது. சரி, நீ போய் சாப்பிட வேண்டியதானே, இந்த காட்டை அழிக்கணுங்கிற, அவ்வளோதானே, போ. முடியாது, ஏன்னா இது இந்திரனுக்கு சொந்தமானது. நான் எப்போ போய் நெருப்பாக ஆசையோடு நான் போனாலும் அவன் மழை பெய் வச்சு அதை தடுத்துடுறான். சரி, நாங்கள் என்ன செய்யணும், அம்புகளால் சரக்குடம் கட்டி மழையை தடுக்க வேண்டும். இப்போ கண்ணபெருமான் யோசிக்கிறார், காட்டை நெருப்பு அழிப்பது சரியா என்று யோசித்து இவன் துன்பத்தையும் போக்க வேண்டும், காட்டையும் காக்க வேண்டும். அதற்கு அவர் யோசனை சொன்னார், 21 நாட்கள் மட்டும் நீ இந்த காட்டிலே உலாவலாம், நெருப்பாக அலையலாம், பிறகு நாங்கள் எங்களோட விடைபெற்றுக் கொள்வோம். அர்ஜுனா, சரக்குடம் அமைத்து கொடுத்தான். இந்திரன் மழை பெய்ய வைத்தான். இந்த நெருப்பில் தப்பிய உயிர்களெல்லாம் வெளியிலே ஓடின. அதிலே தப்பிய ஒரு பாம்பு குட்டி தான் அது நாகாஸ்திரமாக கர்நாடகத்திலே அடைக்கலம் சென்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி அந்த காண்டவ வனத்தை 21 நாட்கள் தகனம் செய்த அக்னி தேவனுடைய காலம்தான் இந்த அக்னி நட்சத்திரம் என்கிற செய்தி அதில் சொல்லப்படுகிறது. புராணத்தையும் அறிந்து கொள்வோம், சோதிடர்கள் சொல்வதையும் கேட்டுக்கொள்வோம், அறிவியலாளர்களுடைய கூற்றையும் படித்து பார்ப்போம். வெயிலிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஏன் உயிரினங்களையும் காக்க முயற்சிப்போம். மாடுகள் கன்றுகள் வளர்ப்பவர்கள்லாம் கூட அதுக்கேற்றபடியாக அந்த பசும்புள்ள விரித்து வைப்பாங்க, பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பாங்க. இதுபோல் இது இயல்பு தான், கால மாற்றம்தான், அதற்கேற்றபடி நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும். அக்னி நட்சத்திரனுடைய வரலாற்றை ஓரளவு சொல்லியிருக்கிறேன். கால மாற்றத்தால் அறிவியல் இன்னும் புதிய செய்திகளை சொல்லுமேயானால் அதனையும் நாம் படித்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன் தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.